தண்ணி வேணாண்டா, அவளையே நினைச்சிட்டு இருக்கலாம்டா. கொஞ்ச நேரம் பார்த்ததுக்கே ஜிவ்னு இருக்கே, அவ கூடவே இருக்கானே அவனுக்கு எப்படி இருக்கும்? என்னடா பாக்குற, பொண்டாட்டி பார்த்தா உனக்கு ஜிவ்னு ஏறுதோ? பொண்டாட்டி பார்த்தா உனக்கு ஜிவ்னு ஏறுதாடா? ஏண்டா படிச்சிருக்கியா நீ? அழிவு இருக்கா? இதே உங்க அக்காவையோ இல்ல உன் பொண்டாட்டியோ பார்த்து சூப்பரா இருக்கேன்னு சொன்னா சூப்பரா இருக்கேன்னு சொன்ன சும்மா இருக்கியா? பொருக்கு போட்டனா? அடுத்தவன் பொண்டாட்டி பார்த்து இனிமேல் இப்படி பேசுன முறைக்கிற என்ன முறைக்கிற? நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேம்மா. உனக்காக என் வீட்டையே தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கேன். என் வாழ்க்கையே நீ தான். என்ன நீ மறந்துட மாட்டியே? தேங்க்யூம்மா. சொல்லிடுச்செல்லாம் நான் தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல. எனக்கு அம்மா அப்பாவும் கிடையாது. இதோ ஒரு காரணமா காட்டி உங்க அப்பா அம்மா என்ன வேணான்னு சொல்லலாம். அதையும் சரின்னு சொல்லிட்டு நீ என்ன விட்டு போயிட்டனா அது என்னால தாங்க முடியாது கீதா. அதான் மறுபடியும் கேக்குறேன். சரி, நான் இப்பவும் சொல்றேன், உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். உங்க வீட்டுல வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா? என் அப்பா அம்மா அண்ணன் சொந்தக்காரங்க எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு உன் கூட ஓடி வந்துருவேன். போதுமா? நீ சொல்லும் போது எனக்கு ஜிவ்னு இருக்கு கீதா. உன் கைய புடிச்சுக்கிட்டே போய் இந்த உலகத்தையே ஜெயிச்சிடலான்னு ஒரு தெம்பு வருது. எங்க அம்மாவை பார்த்து வளரல கீதா. உன் கூட இருக்கும்போது தான் என் மனசுல அந்த குறை இல்லாம இருக்குது. ஏய் அசோக், என்னடா இந்த பக்கம்? ஏய் கொஞ்சம் வா. ஏண்டா, அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கான்னு சொல்லி என் கல்யாணத்தை நிறுத்திட்டு இப்ப நீ கரெக்ட் பண்ணிட்டு இருக்கியா? உண்மையே சொல்லு, அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கா இல்லையா? டேய் சொல்லுடா. இல்லடா, ஒரு நிமிஷம்டா. ஓ அப்படியா? சரிடா மச்சான், ஆல் தி பெஸ்ட், நான் வரேன். பாடி அது யாரு? உன் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்ட் மாதிரி. அவன் ஏதோ கேட்டான், நீ காதல ஏதோ சொன்ன, அவன் அதை கேட்டுட்டு ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட்னு சொன்னானே, அவன் என்ன கேட்டான்? நீ என்ன சொன்ன? அதெல்லாம் ஒண்ணுல விடு, அது எனக்கு தெரிஞ்சாகணும். அவன் கேட்டான், அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்குன்னு சொன்னியே அது உண்மையான்னு. அதுக்கு நான் சொன்னேன், இது வரைக்கும் இல்லை, அவளை நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் ஆவான்னு சொன்னேன். அதான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு போறான். ஏன் பயப்படுற? நான் தான் இருக்கேன்ல. ஏய் யாரா வீட்டுல? ஏய் வெள்ள வாங்கடா. பண்ணாடிங்களா? இருக்கிறவங்க செத்து போயிட்டீங்களா? ஏய் வெள்ள வாங்கடா. ஏய் ஏய் வெள்ள வாடா. ஏய் என்ன விளாடுறீங்களா தம்பி? ஏய் நிறுத்துங்க தம்பி, இப்பெல்லாம் பண்ணாதீங்க தம்பி. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். சந்திர உன் மருமகன் தானே? எதுக்கு ஏன் தங்கச்சி பண்ணி சுத்துறான்? இத பாருங்க, எங்க பையன் ஒண்ணு உங்க தங்கச்சி பண்ணி சுத்துல தம்பி. ரெண்டு பேரும் தான் விரும்புறாங்க, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். இப்படி பண்றது சரியில்லை தம்பி. சரியில்லதா? அத சொல்றதுக்கு தானே வந்தேன். உன் மருமகன் என்ன தகுதி இருக்கு ஏன் தங்கச்சி பண்ணி சுத்துறதுக்கு? நாய் வெட்டியா ஊர் சுத்துற பொருள் போக்கு நாய், அவனுக்கு ஏன் தங்கச்சி கேக்குதா? உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சவன யோசிச்சிருக்கணும். நம்ம மருமகனுக்கு அந்த தகுதி இருக்கான்னு
பணக்கார வீட்டு பொண்ணு கடிச்ச உடனே அப்படியே புச்சி அமுக்கிட்டீங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்ல தம்பி, இனிமே இந்த தப்பு நடக்காம பாத்துக்கிறேன் தம்பி. இந்த பயம் அவனுக்கு இருக்கணும். அங்க பொம்பளை கிட்ட என்னடா பேச்சு? ரவுடிகளை கூட்டிட்டு வந்தா நாங்க பயந்துருவோம்னு நினைச்சியா? ஓ உதாரலாம் இங்க வச்சுக்காத, வேற எங்கேயாவது வச்சுக்க. ஓ தங்கச்சி ஒழுங்க வளர்க்க துப்பு இல்ல, சண்டைக்க வர்ற மானம் கட்டவனே. ஏய் கேளு, செத்துருவ. இங்க பாரு, நாக்கடிக்கு பேசு. ஓ பேரனை மறுபடியும் தங்கச்சியோட பார்த்தேன், கை காலெல்லாம் சும்மா பிச்சு 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 போட்டுருவேன். ஜாக்கிரத. ஒரு வீடு. ஏய் இது பார், நான் வரும்போது அவன் இல்ல, இருந்து தான் வெயி. இன்னைக்கு உங்க வீட்டுல சங்கு தான் டேய், பார்க்க கூடாது. இனிமே என் தங்கச்சி அந்த பையனோட பார்க்க கூடாது. சொல்லி வை, கொன்றுவேன். போடா போடா பொசக்கட்ட பையலே, உன் தங்கச்சி அடக்கி வைடா. யாருகிட்டடா சவால் விட, நாசமா போக நீ உருப்படவே மாட்டடா. கட்டையில போறவன். எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஊர் பேரு தெரியாத எவனையோ போய் பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ற, என்னடி இதெல்லாம்? பழகுனா என்ன தப்பு இருக்கா? உனக்கு அவ்வளோ திமிராயிடுச்சா? எதிர்த்து பேசுகிற அளவுக்கு திமிராயிடுச்சு? பொம்பளை புள்ள பொம்பளை புள்ளன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தா நெஞ்சு நிமித்து பேசுவியா? அப்பா நீங்க என்ன அடிச்சாலும் சரி, எப்படி மிரட்டினாலும் சரி, நான் அவரை லவ் பண்றேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். என்ன நீங்க விடுங்க, இவளை அடிச்சா இந்த பிரச்சனை தீராது. யார அடிச்சா சரியாகும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். அங்க அடிக்கிறேன். அத்த என்னாச்சு? பாட்டி என்னாச்சு? ஏன் எல்லாம் உடஞ்சிருக்கு? பாட்டி ஒன்னதான் கேக்குறேன். அத நீ ஒருத்தி காதலிச்சில, அவன் அண்ணன் கறந்தா வந்து எல்லாத்தையும் உடைச்சு போட்டுட்டு போயிட்டான். கட்டையில போறவன் வீட்டுக்கு வந்து பொருளை உடைக்கிற அளவுக்கு வந்துட்டானா? அவனை நான் சும்மா விட மாட்டேன். ரெண்டா சந்திரோ, அவங்க எல்லாம் மொரட்டு பசங்க, நமக்கு வம்பு வேண்டாம். சும்மா இருங்க அத்தை, அவனுக்கு நாலு பேர்னா எனக்கு நாலு பேரு. அவன் கைய கால எடுக்காம விட மாட்டேன். சந்திரு நில்றா. இந்த புடி என்னமா அது? இன்டர்வியூ லெட்டர். உனக்கு சென்னையில ஒரு நல்ல கம்பெனில இருந்து இன்டர்வியூ லெட்டர் வந்திருக்கு. நீ உடனே சென்னை கிளம்பி போய் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒழுங்கா வேலை செய்யற வழியை பாரு. மாமா, ஒருத்த வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் உடைச்சிட்டு போயிருக்கான், அவனை சும்மா விட சொல்றீங்களா? ஊரு சிரிக்கும் மாமா. நீ போய் அவன் வீட்டுல சண்டை போடுவ, அவன் திரும்ப இன்னொரு நாலு பேரை கூட்டு வந்து நம்ம வீட்டை அடிச்சுன்னு இருக்குவான். இதுக்கு முடிவுதான் என்ன? அதுக்காக என்ன ஊரை விட்டு போக சொல்றீங்களா? இத பாரு சந்திரு, அத்தனை சண்டையிலயும் அவன் ஒரு விஷயத்த சரியா சொன்னான், நான் வாயடிச்சு போயிட்டேன். உன் மருமகனுக்கு என்ன தகுதி இருக்கு என் தங்கச்சி பின்னாடி சுத்துறதுக்குன்னு கேட்டான். என்னால பதில் சொல்ல முடியல. நீ இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலை வாங்கி மூணு மாசம் சம்பளம் வாங்கு, நான் உன்னை அங்க கூட்டு போறேன். அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இதான் என் மருமகனோட தகுதி, உன் வீட்டுக்கு பொண்ணை கொடுன்னு கேப்பேன். அன்னைக்கு அவன் தரமாட்டேன்னு சொன்னானா, நீ என்ன செஞ்சாலும் நான் உன் பின்னாடி இருக்கண்டா. அது வரைக்கும் நீ அந்த வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படக்கூடாது. சார் சார் என்ன சார் முழிச்சுக்கிட்ட தூங்கிட்டு இருக்கீங்க? இவரு தான் சார் நீங்கள் கேட்ட டிரைவரு. உங்களுக்கு அவங்களை எங்கே ட்ராப் பண்ணீங்கன்னு தெரியுமா? அந்த அட்ரஸை சொல்ல முடியுமா சார்? பிக்கப்பும் ட்ராப்பும் ஒரே இடம் தான், டோர் நம்பரு தெரில சார். அண்ணா நகரில். Oh,
ஏ தேவா, அவ அட்ரஸ் கிடைச்சிருச்சுடா. நம்பர் 17 செகண்ட் செக்டார் அண்ணநகர். அவ வீட்டுக்கு போனியா? அவளை பாத்தியா? போனன் தேவா, அவ அங்கதான் இருக்கா. நான் போனப்ப பால்கனில இருந்து போன் பேசிட்டு இருக்கா. புருஷன் கூட பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். கொஞ்சி கொஞ்சி பேசிட்டு இருக்கா. இது போதுண்டா, இனிமே நீ அவளை மறந்துடு, நான் பார்த்துக்கிறேன். என்ன ஜாமீன்ல எடுக்க ஏற்பாடு பண்ணு. என்னடா தயங்குற? அவளை பார்த்த உடனே மனசு மாறிடுச்சா? கொல்ல வேணான்னு தோணுதா? அதில்ல தேவா, கொல்லுங்கிற எண்ணம் அதிகமாக தான் இருக்கு. ஆனால் அவளை நான் தான் கொல்லும் தேவா, அப்போதான் என் மனசு ஆறும். சந்துரு, கொலன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. எல்லாராலையும் கொலை பண்ணிடவும் முடியாது, எல்லாரையும் கொல்லவும் முடியாது. எனக்கு இந்த உலகத்தில் சொந்தம் பந்தம் சொல்லிக்க யாருமே இல்லை. இந்த விஷயத்த என்கிட்ட விட்டுடு. ஏற்கனவே நான் பொறுக்கி மோரடன் பேரோட தான் சுற்றிட்டு இருக்கேன். அதனால அவ கதையை நானே முடிச்சிடுறேன். இல்லை தேவா, அவளை நான் தான் கொல்லணும். அதுவும் என் கையால் கொல்லணும். ரத்தம் என் மேலே தெரிக்கணும். அவ துடி துடிச்சு சாகிறத என் கண்ணால் பார்க்கணும். அப்போதான் நான் நிம்மதியாக தூங்குவேன். உன்னால் முடியாதுடா. அவள் முகத்தை பார்த்த உடனே உன் மனசு மாறிடும். உங்ககிட்ட நடிச்சு வேஷம் போடுவா. இன்னும் ஒன்று தான் நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு உன் பேரை தான் வைக்கலான்னு இருக்கேன்னு டயலாக்லாம் பேசுவா. நீ மயங்கிருவ. நீ இன்னும் என்னை பழைய சந்திரவாவே நினச்சிட்டு இருக்க. தனியாக உட்காந்து அழுது அழுது என் கண்ணீர்லாம் வத்திருச்சு. என் மனசில் கொஞ்சம் கூட ஈரம் கிடையாது. யாருக்காகவும் இனி இறக்கப்படவே மாட்டேன். அவள் என்ன தான் கெஞ்சினாலும், எவ்வளோ தான் கதறினாலும் அவளை கொல்லாமல் விடமாட்டேன். நீ கவலைப்படாத. இனி அடுத்து உன வந்து பார்க்குறப்ப அவளை கொண்டுட்டேங்கிற நல்ல செய்தியோடு தான் வந்து நிற்பேன். நான் ஒன்று சொல்லுவா, நீ இன்னும் அவளை அவ்வளோ நேசிக்கிற. அத இன்னொருத்தன் கொல்றத நீ விரும்ப மாட்ற, அப்படிதானே? ஐயோ தேவா, அவளை நான் ரொம்ப வெறுக்கிறேன். அந்த வெறுப்பை நான் யார் கூடவும் ஷேர் பண்ணிக்க வேணாம்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான். ஆபீஸ் கட் அடிச்சிட்டீங்களா? எஸ் ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ். எதை முதல்ல சொல்ல? குட் நியூஸ். ஃபைன். நாம அடுத்த வாரம் பாரிஸ் போறோம். 10 டேஸ் ஹனிமூன் ட்ரிப். நோ மொபைல், நோ கால்ஸ், ஒன்லி யூ. எப்படி என் பிளான்? சூப்பர். பாரிஸ்ல ஈஃபில் டவரில் எங்கே பார்த்தாலும் லவர்ஸாக இருப்பாங்க. அங்கவும் தோளில் கையை போட்டுக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டே திரிவேன். தோளில் கையை போட்டுக்கிட்டு சுற்றுறது தான் உங்கள் ஆசைன்னா, இங்கே மெரினா பீச்லேயே நம்ம ரெண்டு பேரும் சுற்றலாமே. இங்கேயும் எங்கே பார்த்தாலும் லவ்வர்ஸாக தான் இருப்பாங்க. அதுக்கு எதுக்கு பாரிஸ்க்கு போகணும்? பாரிஸ் தான் லவ்வர்ஸோட கனவு நகரம். அங்கே காலை வச்சாவே ரொமான்ஸ் மூடு பிச்சுக்கும். அந்த கிக்கே தனி தெரியுமா? நீ வேணா வந்து பாரு, உனக்கே தெரியும். ஓகே. அந்த பேட் நியூஸ் என்ன? ஓ காட், நான் அர்ஜென்ட்டா மும்பை போய் ஆகணும். 1 week ட்ரிப்பு. மீட்டிங் மீட்டிங் மீட்டிங், நான் ஸ்டாப் மீட்டிங். அதான் பேட் நியூஸ். ஆபீஸ் வர்க்கா தானே போறீங்க, அது எப்படி பேட் நியூஸ் ஆக முடியும்? உன்னை பிரிஞ்சிருக்கனே, அது பேட் நியூஸ் இல்லையா? அதான் மொபைல் இருக்குல்ல, அப்புறம் என்ன? நீ காலையில குளிச்சுட்டு ஈர தலையோட எழுப்புவே, அது மொபைல் பண்ணுமா? தலையை கோதி விடுவல, அது மொபைல் பண்ணுமா? அப்புறம் உன்னோட ஸ்மெல், எந்த டெக்னாலஜியாவது அதை மும்பை கொண்டு வந்து சேர்க்குமா? ஒரு வாரம் தானே, இதெல்லாம் எங்க போகுது? 10 நாள் பாரிஸ் போறோம்ல, எல்லாத்தையும் அங்க மொத்தமா கணக்கு தீத்துக்கலாம்.
நான் இப்ப போய் லக்கேஜ் ரெடி பண்றேன். பாட்டி, பாட்டி, பாட்டிமா, நான் மும்பைக்கு போறேன். கேக்குதா? நான் மும்பைக்கு போறேன், வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும். அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ, சரியா? பத்திரமா பாத்துக்கோ. ஓகே சார், ஓகே, நான் வரேன்.